வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சன் கார்டனிங்கில் வந்து மே மாதம் என்னோடய பேட்டியோ கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்சமான இடத்துல எவ்வளோ காய்கறி கீரைகள் நம்மளால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜூஸ் பாட்டிலில் வந்து கட் பண்ணிவிட்டு அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து சூரிய ஒளி வருதோ அங்கெல்லாம் வந்து கீரை செடி வச்சுருக்கேன். இது வந்து இப்போ சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா புதினா கீரை வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து புதுசாக வாங்கின டேபிளு. இது செஞ்சது ரெண்டு வரிசையாக வச்சுருக்கிறேன், மேலே ஒரு வரிசை கீழே ஒரு வரிசை. அப்போ தான் வந்து நல்ல வெயில் படும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து பச்சை மிளகாய், கத்திரிக்காய், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தக்காளிலாம் வரதை வந்து அந்த டேபிளுக்கு பின்னாடி எடுத்து விட்டுருக்கேன். அப்போ தான் வந்து அதோடைய சன்லைட் நிறைய கிடைக்கும்னு. புளிச்சக்கீரை கடையில் வாங்கினது அந்த தண்டை ஊனி வச்சுருக்கேன். தக்காளி இதில் இருக்குது. இது வந்து கருவேப்பிலை. அப்புறம் சின்ன ஒரு எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறையா. அதை ஒரு வீடியோவில் போடுற அந்த பாட்டிலில் வச்சுருக்கிறதெல்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். இந்த மிளகாயும் வந்து பூ வச்சுக்கிச்சு. இதை வந்து பின்னாடி அப்படியே எடுத்து விட்டுருக்கேன் கிரில்லில். இது வந்து அந்த டேபிளுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருக்கேன். இது இப்போ தான் வந்து பூ வைக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இது மேலே இருக்கிற வரிசையில் வந்து கத்திரிக்காய் இது இப்போ தான் வச்சது, இப்போ தான் சின்னதாக வந்திருக்கு. இந்த சிகப்பு வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி வந்து மொக்கு வச்சிருச்சு. எல்லாம் சின்ன சைஸ்லேயே வச்சிருச்சு, ஏன்னா வந்து வெயில் சரியாக வராத காரணத்தினால தான். இது வந்து கத்திரிக்காய், இதுவும் பூ வச்சுக்கிச்சு. இங்கே பாருங்கள் சின்னதாக பூ வச்சுருக்கு. நான் முன்னாடி காமிச்ச தொட்டியில் சிகப்பு தொட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய கொடமிளகாய் இருக்குது. அதை பிரித்து எடுத்து வைக்கணும், இல்லை யாருக்கோ வேணால் கொடுத்துடலான்ருக்கேன். இது வந்து வெண்டைக்காய், பச்சை வெண்டைக்காய். ஆல்ரெடி இந்த பச்சை வெண்டைக்காயும் மொக்கு வச்சிருச்சு. இதெல்லாம் ஏன் இவ்வளோ சின்ன செடியிலேயே மொக்கு வைக்குதுன்னா சரியான சூரியன் இது சன்லைட் இல்லாதனால தான். இது வந்து கனகாம்பரம், சிகப்பும் ஆரஞ்சும் போட்டேன். எந்த தொட்டியில் எந்த கலர் நிறையா முளைச்சிதுன்னு தெரியல, முளைச்சிருக்கு. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய், அந்த குட்டி குட்டியாக இருக்கிற செடி கத்திரிக்காய் செடி. இது வந்து இன்னொரு கத்திரிக்காய் செடி. இந்த ப்ளூ தொட்டியில் வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற கத்திரிக்காய் செடி தான். இந்த செடியை வைக்கலான்னு தான் வச்சுருக்கேன், ஏன்னா இது ஹை ஈல்டு கத்திரிக்காய் அப்படின்னு வாங்கின விதை. இந்த கிரில்லுக்கு அந்த பக்கமாக வந்து நான் கீரை செடி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சிருச்சு சிகப்பு பச்சை பொன்னாங்கண்ணி ரெண்டுமே. பச்சை பொன்னாங்கண்ணி நல்லா கொஞ்சம் குளிராக இருக்கும்பொழுது நிறையா வருது, சிகப்பு நல்ல வெயிலாக இருக்கும்போது வருது. முன்னாடி இது வந்து துளசி, ரெண்டு துளசி, இது பேசில், கிருஷ்ண துளசி, சாதா துளசி, பேசில், துளக்கமல்லி இதெல்லாம் இந்த பாட்டில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இருக்குது, முளைச்சி வந்திருக்கு, தப்பு செடி நான் வைக்கலை. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா நூக்கோல் இருக்குது, இது பீட்ரூட்டு, அந்த பக்கம் வெந்தயக்கீரை, இது வந்து கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி எல்லாமே இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி வந்து எனக்கு வாரம் ரெண்டு தடவை வந்துடுதுங்க பொரியலே. அப்புறமா வந்து இது வந்து மணத்தக்காளி கீரை. இது பார்த்திங்கன்னா அவரைக்காய், நம்ம பச்சை அவரைக்காய் தான். ஒரே ஒரு காய் மட்டும் வந்திருக்கு, இங்கே பாருங்கள் ஒரு காய் வந்திருக்கு, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தண்டிக்கீரை, இது வெந்தயக்கீரை. கீழே இருக்கிற ட்ரேவில் எடுத்துட்டேன், இது வந்து மேலே இருக்கிற ட்ரே. இது சிகப்பு தண்டுக்கீரையும் பச்சையும், இது மணத்தக்காளி மேலே ரெண்டுலேயும் வந்து நல்லா வந்துருச்சு, வந்துட்டுருக்கு. அப்புறம் இது வெள்ளரிக்காய். அப்புறம் ஒரே ஒரு தப்பு செடி மாதிரி இது முள்ளங்கி முளைச்சிருக்கு, வெள்ளை முள்ளங்கி பாருங்கள். இது நல்லா வருது, இப்போ தான் லைட்டாக பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் சிகப்பு தண்டுக்கீரை, இதுவும் சிகப்பு தண்டுக்கீரை. கீழே வந்து பட்டை செடி, இது பேலீஃபு, பிரிஞ்சி இலை. அப்புறம் இது வந்து வல்லாரை, அலோவீரா உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதெல்லாம் வந்து மணத்தக்காளி, அப்புறம் கேப்சிகம், இந்த குடமிளகாலாம் கலர் கலராக வாங்குவோம் இல்லையா. அப்புறம் முருங்கைக்காய், இது ஒரே ஒரு புளிச்சக்கீரை, அது அப்படியே தான் இருக்குன்னு எடுத்து வைக்கலை. மைசூர் மல்லி வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு பூ வைக்குங்க, இன்றைக்கி வரைக்குமே நல்லா பூ வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்கள். மொக்கு எப்படியும் ஒரு 5 சென்ட் பூனாச்சு செடியில் இருக்குது. இந்த சிகப் கீழே பார்த்திங்கன்னா இது வந்து மலபார் ஸ்பினாச்சு பசலைக்கீரை, சிகப்பு கலர் போட்டிருக்குது.
இது வந்து கொய்யா செடி, வித போட்டது தான். நம்ம வாங்கின கொய்யாவை வித போட்டேன், முளைச்சிருக்கு. இது ஒரு புது வரவுங்க. வெத்தலை கொடி, வெத்தலை கொடி வச்சுருக்கேன் இந்த வாட்டி. அப்புறம் இது பாக்காய் செடி. பாக்காய் செடி நல்லா ஏறிடுச்சு, நம்ம பூ வைக்கிற மாதிரி இருக்குது. பீன்ஸ் கொஞ்சம் நிறையாவே காய்ச்சிருக்குங்க. நிறையனா ஒரு பொரியலுக்கெல்லாம் ஆகாது, சாம்பாரில் போட, குழம்பு சும்மா அந்த மாதிரி ஆகும், சப்ஸ்டியூட்டாக யூஸ் பண்ணும்பொழுது. அப்புறம் கோவக்காய், லாங் பீன்ஸு இந்த பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் நல்லா படர்ந்துருக்கு. புதினா, புதினா எப்படியும் நிறைய ஒரு சட்னிக்கு ஆயிருங்க வாரம். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்லாரை, மணத்தக்காளி, பச்சை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஒரு பரண்டை இருக்குது. இது தலையில் ரொம்ப வெயில் வரல இங்கே, அதனால் பார்த்துட்டு எடுத்து வெயிலில் வைக்கணும். நல்லா சாமந்தியும் பூ பூக்குது பாருங்கள், வெள்ளை ஒரு மாதிரி மஞ்சள் வெள்ளை. இது வந்து பந்தன் பிளான்ட்டு, நான் முன்னாடி காமிச்சது, அது புதுசாக வாங்கி வச்சுருக்கு. அப்புறம் பாருங்கள், பெரண்டை வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த தொட்டில் இருக்கிறது நல்ல தலைய ஆரம்பிக்குது, இனிமேல் நல்லா வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் இது புதுசாக வரவுங்க, கருவேப்பிலை. நான் வந்து இந்த வாட்டி வந்து இது வந்து புளிச்சக்கீரை ஒரு வாங்கினது கடையில், அந்த தண்டை வச்சுருக்கேன். இந்த இப்போ வந்து நான் பந்தன் லீஃபு, அது வந்து பிரியாணி செய்கிறதுக்கெலாம் பிரியாணி ரைஸ் ஃப்ளேவரில் வரும். அந்த செடி, கருவேப்பிலை, அப்புறமா வந்து புதுசாக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், வெத்தலை செடி வச்சுருக்கேன், இதெல்லாம் புதுசாக நான் வச்சுருக்கேங்க. வாரம் குறைஞ்சது ரெண்டு, ஒரு குழம்பு ஒரு பொரியல், ரெண்டு பொரியல் ஒரு குழம்பு வச்சிட்றேன். அந்தளவுக்கு எனக்கு இப்போ கீரை கிடைக்கிது. மற்ற காய்கள்லாம் பெருசாக இன்னும் ஒன்றும் வரலை. ஆனால் வந்து பீன்ஸ் வந்து ஒரு 20 பீன்ஸ் வாரத்தில் பறிச்சிட்றேன், அந்தளவுக்கு இப்போ வருது. நான் உங்களுக்கு வந்து என்ன அப்டேட்னு மறுபடியும் அடுத்த மாதம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.